கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எனக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆடாரம எப்பயே சூப்பரான வீடியோ மேக் பண்ணுறதும் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். வாங்க அன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:9 இருக்குது பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த நான் பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் ஈல்ட் வச்சுங்க. ஈல்ட் வச்சு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு லேயருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியா போங்க. மீடியா போய்ட்டு நான் கொடுக்குற அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃப்ரேம் இமேஜ், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இதை ஆட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோம்னா க்ரோம் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணிட்டு அப்படியே சைடில் ரைட் சைடு வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணிங்க. இந்த இடத்துல செட் பண்ணிட்டு டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்போ லேயர் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து இப்போ ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு அதுக்கேற்ற ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் சென்ட் டு பேக் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் கிடமோ அத்தனை செகண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்த நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து இப்போ ஆட் பண்ணிங்க. இப்போ லேயர் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. இப்போ அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து லைட்டாக செட் பண்ணி செட் பண்ணிட்டு வந்து லைட்டாக ஜூம் பண்ணிங்க. இந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஒரு 300 ஒரு 300 செகண்ட்க்கு அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு க்ரீ இது கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு 300 கிட்ட வந்துட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ வந்து லெஃப்ட் சைடு வந்து லாஸ்ட்டில் வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. இந்த இடத்துல வந்து வச்சுங்க வச்சுட்டு அதே மாதிரி லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து நான் பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா திரும்பி லேயர் கிளிக் பண்ணுங்க. மீடியா போங்க. நான் கொடுக்குற அந்த ஆடியோ இது பிளேயிங் வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு கீழே ஸ்கோப்ட்டு வாங்க. கீழே ஸ்கோப்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அதோட சைஸ் வந்து லைட்டாக சின்னதாகிக்கிங்க. சின்னதாகிக்கிட்டு இந்த இடத்துல வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. இந்த இடத்துல வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. அடுத்த திரும்பி லேயருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியா போங்க. மீடியா போய்ட்டு நான் கொடுக்குற அந்த கிளி இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிங்க. இதை ஆட் பண்ணிட்டு லைட்டாக இந்த அளவுக்கு சைஸ் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் வந்து எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. இந்த இடத்துல செட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே ஒரு கீ ஃப்ரேம் பண்ணிட்டு அடுத்த என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைடில் வந்து செட் பண்ணி செட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்த என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா திரும்பி லேயர் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. மீடியா போய்ட்டு நான் கொடுக்குற அந்த கிராஸ் இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் அது இழுத்து வச்சுங்க. இழுத்து வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்போ லேயருக்கு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியா போங்க. நான் கொடுக்குற டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அதில் இருக்க வால்யூம் வந்து மியூட் பண்ணிங்க.
மீட் பண்ணிட்டு அடுத்த நான் பார்க்க போனால் சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிருக்கோ அந்த சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க, சாங் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் பண்ணிட்டு இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும், மேலே எக்ஸ்போர்ட் ஆகான்னு இருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு கச்சடி குவாலிட்டி வேணுமோ அந்த கச்சடி குவாலிட்டியில் வந்து ரிசர்வேஷன் பண்ணிங்க. பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் இருக்கீங்க, அதை கிளிக் பண்ணால் உங்கள் கேலரியில் போய் சேவ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய் பாய்.